Hi friends, welcome to Genesis Design. இன்னி கூட நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாரீ வீடியோ பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்சா சாரீ. நல்லா டிஷ்யூ கிளாத்தில் இருக்க ஒரு சூப்பரான சாரீ. டேசன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சாரீ கலர் பார்த்திங்கன்னா வந்து சாண்டில் கலர் மாதிரியும் இல்லை, கோல்டு கலர் மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர். பட் கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரியில் இருக்க ப்ளவுஸே தான் கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி இதோட பேக் நெக் வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் இந்த வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பார்டராக இருக்குது. கீழே வந்து லைட்டாக பிங்க் கலர் மிக்ஸ்டான மாதிரி இருக்குது. அங்கங்கே டாசல்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நான் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணிட்டேன் 3/4 ஸ்லீவ். இது பார்த்திங்கன்னா மூணு லைன் செயின் ஸ்டிச் வந்து நான் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அகெயின் வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ண முடியுது, பிகாஸ் இந்த சாரீ கிளாத் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. போட்டு முடிச்சுட்டு காட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஜரித்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட பேக் நெக் வந்து நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட பேக் நெக் டிசைன் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்பர் 3 ரவுண்ட் பீட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு சுகர் பீட்ஸ், நம்பர் 3 ரவுண்ட் பீட். இந்த மாதிரியே நீடில் ஃபுல்லாக நான் லோட் பண்ணிக்கிறேன், பீட்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீட்ஸ் ஒட்டியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட், தென் வந்து சுகர் பீட்ஸ். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பீடுக்கும் வந்து நான் தனித்தனியாக ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக தான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து டிசைன் பண்ணுறாங்க. இவங்க வந்து ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து இது தான். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் பீட் வச்சு முடித்தாச்சு. ஒரு லைன் சுகர் பீட்ஸும் ஃபுல்லாக கொடுத்து முடித்தாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சுகர் பீட்ஸை ஒட்டி வந்து நான் 2 சென்டிமீட்டருக்கு வந்து கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து வெறும் 2 சென்டிமீட்டர் கேப். இப்போ ஸ்கேலாக இருந்தால் நம்மளுக்கு மார்க் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் இன்ச் டேப்பை விட. ஸோ வந்து நான் ஸ்கேல் தான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவேன். 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஹனி கோல்டு கலரில் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து இந்த 2 சென்டிமீட்டர் கேப்பில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பிளேஸில் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இதிலே வந்து லைட் கோல்டு ஸ்டோனும் இருக்குது. பட் சாரியும் வந்து ஆல்ரெடி கோல்டு ஷேடு இருக்கிறதுனால டார்க் கோல்டு தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். கரெக்டாக வந்து அந்த ஸ்டோன் அளவுக்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே ஸ்டோன் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு அவுட்லைனில் வந்து நான் சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ரெண்டு சுகர் பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். எப்பயுமே இந்த மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு வந்து நான் கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த ஷார்ப் எஜஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பேக் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஷார்ப் எஜஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு. எண்டில் வந்து நாட் பண்ணிக்கிறேன். அதுவும் பாருங்கள், பீச்சுக்கு உள் சைட்லேருந்து தான் நான் நாட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து இன்னுமே டைட்டாக கரெக்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம 3 ரவுண்ட் பீட் ஒரு சுகர் பீச் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட்ஸ் தான் இருக்கும். ஒரு நாட் பண்ணிவிட்டு இதோட அவுட்லைன்லேயும் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஒர்க்கில் என்ன வந்து ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் ஒரு விஷயம்னா இந்த 2 சென்டிமீட்டர் கேப்னா அந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீடுக்கு மேலே வந்து ஒரு நம்பர் 3 ரவுண்டு ஒரு சுகர் பீட் வச்சாச்சு நாட். இதே மாதிரி தான் நான் மூணு சைடும் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோன் இந்த பீட் மேலே அகெயின் ரைட் சைட்லேயும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு சென்டரில் இந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ அந்த 2 சென்டிமீட்டர் கேப் வந்து நம்ம விடாமல் நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி பண்ணோன்னா அந்த கரெக்ட் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வராது. கேப் வந்து ஒரு இடத்துல நிறையா இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் எல்லா வீடியோலையும் மோஸ்ட்டாக வந்து அந்த சென்டிமீட்டர் கேப்லாம் வந்து கரெக்டாக சொல்லிவிடுவேன். இப்போ வந்து அந்த பார்டர் ஒர்க் ஃபுல்லாக முடித்தாச்சு. பார்டருக்கு மேலேயும் வந்து அந்த மாதிரி ஒர்க் வந்து முடிச்சாச்சு. ரெண்டு பக்கமும் வந்து இந்த ஸ்லீவில் வந்து பார்டர் ஒர்க். இப்போ பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 2 ரவுண்ட் பீடும் வச்சுருக்கேன், 3 ரவுண்ட் பீடும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 3 ரவுண்ட் பீட் வந்து நாட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கும் அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கணும். எண்டில் வந்து ஒரு நாட் பண்ணிக்கலாம். அதுவும் பாருங்கள் சுகர் பீட் ஸ்கூல் சைட்லேருந்து தான் நாட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3 ரவுண்ட் பீட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்லலாம் பண்ண மாதிரியே வந்து 3 சைடும் வந்து பீட் போட்டு நாட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம கீழே வந்து ஒரு சைடு மட்டும் தான் பண்ணிடணும். இதில் வந்து 2 சைடும் பண்ணி முடிச்சுட்டு சென்டர்லேயும் இந்த மாதிரி பீட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஆப்போசிட் சைடாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 ரவுண்ட் பீட், தென் வந்து ஒரு சுகர் பீட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீடு தான் எடுக்க போகிறேன். இதுவரையும் நம்பர் 3 பீட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்பர் 2 ரவுண்ட் பீட் வந்து 2 எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்டில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கணும். தென் பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த சைடு வந்துட்டு இந்த பக்கமும் வந்து 2 ரவுண்ட் பீட், லாஸ்டில் வந்து சுகர் பீட்ஸ். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டில் லாஸ்டில் சுகர் பீட்ஸ் கொடுத்தோம். இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுப்போம். இந்த புட்டாஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் இந்த மாதிரி தான் லுக் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பார்டர் கீழேயும் ஒர்க் இருக்கும், மேலேயும் ஒர்க் இருக்கும், பெரிய பார்டர். ஸோ வந்து நல்லா சூப்பராக வந்துச்சு. பார்டருக்குள்ளேயே வந்து புட்டாஸ் பண்ணியாச்சு, மேலேயும் புட்டாஸ் பண்ணி ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருந்தது. இதுதான் வந்து கம்ப்ளீட் ஸ்லீவோட பிக்சர். இந்த கலருக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பேக் நெக் வீடியோ வந்து பார்க்கலன்னா கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃப்ரண்ட் நெக்குக்கும் இங்கே என்ன டிசைன் போட்டிருக்குமோ அதே தான் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அந்த பிக்சர், ஃப்ரண்ட் நெக்கோட பிக்சர். தென் பார்த்திங்கன்னா இது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்லீவ் பார்க்கவே கலர் காம்பினேஷன் எல்லாமே அழகாக இருந்தது. இதான் ஃபுல் வியூ பாருங்கள். இந்த டிசைனோட கமெண்ட் வந்து கீழே மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரெகுலராக வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.